ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து இன்றைக்கி ஒரு திங்க்னெஸில் வீடியோ போட போகிறோம். என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா தம்ப்னெயிலையோ டைட்டில்லையோ போட்டிருப்பேன். ஆமாங்க, டாப் 5 சிபியூஸ் AMD ரைசன் விசஸ் இன்டெல். ஓகேங்களா, இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன டைப்பில் சிபியு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமிங்க்குன்னு தனியாக சிபியு, அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக AMDக்கு தான் போகணும். அப்புறம் ஸ்ட்ரீமிங் அதுக்கெல்லாம் எல்லாமே இன்டெல் தான். நிறைய பேர் நிறைய செட்டப் பண்ணியிருப்பாங்க, கேமிங் செட்டப்பு, ஓகே, ப்ரொடக்ஷனு, அப்புறம் மூவி எடிட்டிங், அந்த மாதிரி நிறையா நிறையவே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு சிபியூஸ் அது வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இன்றைக்கி இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டாப் 5 சிபியூஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2021 இல்லை, இப்போ லாக்டவுன் 2020லேயே எல்லோரும் பிசி பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பிசி பில்ட் அப்படின்னும் போது எல்லோரும் பயங்கரமாக கேமிங்க்காகவே நிறைய பேர் ஸ்ட்ரீமிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் அதுக்கான முக்கியமான ஒரு திங் என்னென்னா, சிபியு இருந்தால் தான் ஸ்ட்ரீமிங், கேமிங் விளையாடுறக்கும், கிராஃபிக்ஸ் ஐ மீன் அது இன்புட் அவுட் ரெண்டர் ஆகிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும், ப்ரொடக்ஷனும் சரி. ஸோ ஓகே, இந்த 2021 வந்து நம்ம என்னென்ன சிபியூ வந்து பெஸ்ட்டாக இருக்குது, அது என்னென்ன கேட்டகிரியில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பட்ஜெட் ரேஞ்சிலையும் இருக்குது. ஸோ ஓகே வாங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெஸ்ட்டு ஆல் இன் அழகராஜா மாதிரி வேல்யூ ஃபார் மணி பெஸ்ட்டு. ஓகேங்களா, என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, AMD ரைசன் 5 3600. ஓகேங்களா, 3600. ஓகேங்களா, அந்த ப்ராசஸர் வந்து ஒரு 15,000 தான் இருக்கும். நம்ம பட்ஜெட் ரேஞ்சில் கூட இருக்கலாம், பட்ஜெட்டுக்கும் ஈஸியாக இருக்கும், ஸ்ட்ரீமிங் எல்லாத்துலேயுமே பக்காவாக இருக்கும். இன்டெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோர் i5 10400F. ஓகேங்களா, அந்த ப்ராசஸர் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஆல்ரவுண்டருக்கு பெஸ்ட்டான ப்ராசஸர் இது தான். அது போக பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு சிபியு கேமிங்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இன்டெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், i9 வந்து 10900K அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் 10700K அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு ப்ராசஸரும் இதுக்கு யூஸ், கேமிங்க்கு வந்து நல்லாவே இருக்கும், சூப்பராகவே இருக்கும். அது போக நீங்கள் எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிங்கன்னா வேறு லெவல், 30 வீசலாம், கேமிங்கெல்லாம். இதுலேயே ரைசனில் போயிட்டிங்கன்னா பெஸ்ட்டானது வந்து ரைசன் 9 5900X. ஓகேங்களா, இது வந்து டாப் எண்டு கேமிங்கு. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 40,000 வரும், நம்ம கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் ரைசன் நீங்கள் வந்து ஃபுல் டைம் கேமிங் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரைசனுக்கு போயிடலாம். ஸ்ட்ரீமிங் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா, ஸ்ட்ரீமிங் இல்லை ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி போயிட்டிங்கன்னா இன்டெலுக்கு போயிடலாம். கண்டிப்பாக இன்டெல் வந்து ப்ரொடக்ஷன் பெஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் லெவல், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இதை பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசனுக்கு தான் போகணும் கண்டிப்பாக. ஏன்னா ரைசன் தான் இப்போ வந்து டாப் நாச்சில் இருக்குது சிபியூஸ். த்ரெட் ரிப்பர் 3990X அப்படின்னு ஒரு இருக்குது, அது ரொம்பவே காஸ்ட்லி. ஏன்னா அது வந்து நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவல் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை. ஸோ அது வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும், ஏன்னா நீங்களுக்கு தேவைப்படுற எல்லா பெர்ஃபார்மன்ஸும் அதில் கிடைக்கும். பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் ப்ரொடக்டிவிட்டி, நம்ம வந்து ஒரு எடிட்டராக இருக்கலாம், ஃபிலிம் எடிட்டர், இல்லைனா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடிட்டர்ஸ், நம்ம எடிட்டிங் கற்றுக்க போகிறவங்களுக்கு பேசிக்கி ஆல் இன் ரவுண்டு. இது நம்மளுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி, நம்ம அந்த ப்ரொஃபஷ்னலாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது ரெண்டர் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் வந்து லேக் ஆகாமல் இருக்கு. அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ரேம் ஒரு சைடு முக்கியம், அதுமில்லாமல் ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். அதில் பார்த்தீங்கன்னா AMD ரைசன் 9 அது அந்த செக்மெண்ட்டில் போயிட்டிங்கன்னா 5950X அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் 5900X அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து எவ்வளோ வருதுன்னா ஒரு 50-55 அரவுண்டு பட்ஜெட்டில் வருது. நீங்கள் அது பார்க்கலாம். அது பெஸ்ட்டான ஒரு சிபியூஸ் வந்து கண்டிப்பாக நான் அடித்து சொல்வேன். நம்மளுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து AMDயில் தான். AMD வந்து நல்லாவே இருக்கும் எல்லாத்துலேயுமே பர்ஃபார்மன்ஸ். நம்ம பட்ஜெட் ரேஞ்சில் இப்போ தான் பிகினர், கேமிங்க்கும் ஸ்ட்ரீமிங்க்கும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஆல் இன் பெஸ்ட் இன் ஆல்ரவுண்டர் அதை எடுத்துக்கலாம். இல்லைனா இப்போ இருக்கிறது பட்ஜெட் வந்து
ரொம்பவே கம்மி. சிபியூ மற்ற பில்டிங் பண்ணிட்டு பில்ட்லாம் பண்ணிட்டு மெராம அதெல்லாம் வாங்கிட்டு சிபியூக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. அப்படி நீங்கள் பட்ஜெட் ரேஞ்சில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டெல் i3 போய்க்கலாம். அது நீங்கள் அதுக்கு போகிறக்கு i3 போய்க்கலாம். இல்லைன்னா அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, கேமிங்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து AMD ரைசன் போய்க்கலாம். ரைசன் 3 3600 சம்திங் என்னமோ இருக்கு. ஐ மீன் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குறதுக்கு இது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசனுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா கேமிங்க்கு வந்து இன்பில்ட் கிராஃபிக்ஸ் கார்டு சிபியூ கிராஃபிக்ஸ் ACPU அப்படின்னு இருக்குது. அதுக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்பில்டாகவே Vega 8 கிராஃபிக்ஸ் கார்டு கிடைக்கும். இன்பில்டாகவே அந்த சிபியூ அந்த த்ரோன சிப்பிலேயே உங்களுக்கு இன்பில்டாக கிராஃபிக்ஸ் இருக்கும். ஸோ ஓகே, நீங்கள் வந்து அதில் போய்க்கலாம். நீங்கள் ரொம்ப பட்ஜெட்டு கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசன் 3 2200G போயிட்டிங்கன்னா ரைசன் 3 2200G அந்த ப்ராசஸ்க்கு போயிட்டிங்கன்னா அதில் வந்து இன்பில்டாகவே கிராஃபிக் கார்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது, ஓரளவுக்கு பர்ஃபாமன்ஸ் நல்லாவே இருக்கும், கேமிங்க்கு எல்லாமே லேக் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதுக்கு போக ட்ரை பண்ணலாம். அது போக நீங்கள் வந்து என்ன ஒரு உங்களுக்கு ஒரு ஹிண்ட் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து GPU போடுறதுக்கு அவ்வளோக்கோ RTX GTX அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு போடுறதுக்கு முடியாது, ஏன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக AMDக்கு போய்க்கலாம். AMDல வந்து இன்பில்டாகவே சிபியூக்குள்ளேயே கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. அதுக்கு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா கடைசியில் வந்து ஜீன் போட்டிருப்பாங்க, ரைசன் 3 2200G அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அதுக்கப்புறம் 3200 அது வந்து தேர்ட் ஜென்ரேஷன், அது என்னடா 2 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷன் டூ செகண்ட் ஜென்ரேஷன் அந்த மாதிரி ரைசன் 5லையும் இருக்குது, ரைசன் 6லையும் இருக்குது, ரைசன் 7லையும் இருக்குது, ரைசன் 9லையும் இருக்குது. ஸோ ஓகே, நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் இப்போ ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு அது வந்து பெஸ்ட்டுன்னு தோணுது, ஏன்னா நீங்கள் கேமிங் நல்லா பண்ணுவீங்க, ஸ்ட்ரீமிங் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் லைஃப்பில் வந்து ரைசன் போய்க்கலாம். ப்ரொடக்ஷன் அதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு பேசிக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்டெல் போய்க்கலாம், அது வந்து அவ்வளோக்கா இருக்காது. ஆனால் இன்டெல் வந்து எப்போவுமே காஸ்ட்லி, ரைசன் சீப்பு, ஓகேங்களா, அது வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், உங்களுக்கு வந்து இதில் ஒரு ஐடியா வந்திருக்கும், சிபியூ வந்து சிபியூ வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டான மாதிரி ஒரு சிபியூ வேணும் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சிபியூ வாங்கணும், எந்த சிபியூ வாங்கணும் தெரியல அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஐடியா வரும், அவரோ பிசி பில்ட் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணுறதுன்ட்டு. ஓகே காய்ஸ், சீன நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஒன்று லைக் பண்ணிடுங்க, அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே காய்ஸ், பாய். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதை வேறு